அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் தாராபுரம் சிந்து மெட்ரிக் பள்ளி விடுதியில் மாணவர்களிடம் பாலியல் சீண்டல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விடுதியில் மாணவர்களிடம் சீண்டலில் ஈடுபட்டது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விடுதி கண்காணிப்பாளர் சரண் என்பவர் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் காஜா மொய்தீன். வணக்கம். தற்பொழுது காவல்துறையினர் சரண் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சிந்து மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் தங்கி படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்பள்ளி விடுதி காப்பாளர் சரண் தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பாலியல் தொல்லையை தாங்க முடியாத மாணவர்கள் சம்பவத்தை பற்றி தனது பெற்றோர்களிடம் கூறி கதறி அழுதனர். இதனால் ஆத்திரம் படைந்த பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் பள்ளியின் முன் திரண்டு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களை கைது செய்ய பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என பிரச்சனையை எழுப்பி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் அறிந்த தாராபுரம் போலீசார் தனியார் பள்ளிக்கு விரைந்து சென்று ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் முயன்றவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் சரண் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரபல தனியார் பள்ளியில் சைனிக் கோச்சிங் சென்டர் நடந்து வருவதால் இதில் சேர்ந்து படிக்க இராணுவத்தில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இங்கு விடுதியில் தங்கி படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சரண் யார், எந்த பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது, புகார் செய்யப்பட்டுள்ளது, புகார் கூறப்பட்ட நபர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா, பள்ளி சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளார்களா, அதில் ஏதாவது குளறுபடிகள் உள்ளதா என்ற தகவலும் போலீசாரிடமிருந்து வந்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காஜா மைதீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.